हेलो फ्रेंड्स वेलकम टू माय जेथार्स किचन இன்னைக்கு வந்து ராகி சேமையால ஒரு மிட்டாய் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் இப்போ வந்து நம்ம ராகி சேமையால ஒரு மிட்டாய் செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ghee விட்டுக்கறோம் அது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு அது மாதிரி இந்த வெல்லமும் கரஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு கை அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க வேர்க்கடலை இந்த மாதிரி பாதி பாதியா வறுத்த வேர்க்கடலை பாதி பாதியா உடைச்சிட்டு அதல போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து சிம்ல வெச்சுக்கோங்க அப்புறம் இந்த வறுத்த நெய்ல வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சேமியா அதையும் அதுக்குள்ள நம்ம தட்டிரலாம் இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த ஸ்வீட் எடுத்து குடுக்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கறோம் போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஹைல மாத்திரலாம் 5 मिनिट्स ஆயிருக்கு நல்ல தண்ணிலாம் வத்திங்க பாருங்க இந்த அளவு இருந்து இந்த அளவு இருந்தா போதும் அப்பதான் நம்ம அந்த இறக்கனோன நல்லா இறுக ஆரம்பிச்சிரோம் நம்ம இப்ப ஆஃப் பண்ணிரலாம் ஒரு ப்ளேட்ல ghee அல்லது oil ஏதாவது தடவி வச்சிட்டு இத நம்ம அதல கொட்டிரலாம் கொட்டிட்டு நம்ம ஷேப் பண்ணிட்டு நான் இப்ப காமிக்கிறேன் வறுத்த அரிசி மாவு அது ரொம்ப மாவாலாம் திரிக்காம ரவை பதத்துக்கு அரிசிய வந்து உடைச்சி வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதுல நம்ம இப்படி உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இப்படியும் நம்ம கொடுக்கலாம் இது இன்னும் கூட கிறிஸ்பியா இருக்கும் அதை விட ராகி மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சாதாரணமா போட்டா அது வந்து கலர் வந்து கருப்பா இருக்கும் சில பிள்ளைங்க விரும்பப்பட மாட்டாங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரியும் அரிசியில அப்படியே உருட்டி எடுத்து வச்சுட்டா கலர் மாறிடும் இல்லைங்களா சத்தாவும் முடிஞ்சிடும் அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன் நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மேல கூட ஆகாது அந்த அளவு ரொம்ப ஈஸியானது அதே நேரம் ஆரோக்கியமானது இதை நீங்க வந்து வெள்ளத்துல செய்யாம கருப்பட்டியில செஞ்சீங்கன்னா இன்னுமே கூட ஆரோக்கியமானது இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்